ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மோஸ்ட் காமன் திங், அதாவது ஒரு சில வேர்ட்ஸ்க்கு வந்து நம்ம எஸ் போடுவோம், ஒரு சில வேர்ட்ஸ்க்கு சி போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு புரியும். பிராக்டிஸ் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களே, ஸோ பிராக்டிஸ்க்கு சாரி சிஇ போடலாம், இங்க எஸ்இ போடலாம். அப்போ எப்ப சிஇ போடணும் எப்ப எஸ்இ போடணும்ன்ற டவுட் இருக்கு இல்லையா, அது இன்னைக்கு கிளாரிஃபை பண்ணிடுவோம். ஆக்சுவலா நம்ம ஃபாலோ பண்றது என்னது, பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தானே, பிரிட்டிஷ் சொல்லி கொடுத்துட்டு போன இங்கிலீஷ் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதனால பிரிட்டிஷ் இங்கிலீஷ் பொறுத்தவரை, இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்ல ஒரு வேர்ட் இப்ப பிராக்டிஸ் அப்படின்னா அதுல எஸ் இருந்தது அப்படின்னா அந்த வேர்ட் வேர்பா கன்சிடர் பண்ணுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, எஸ் ஃபார் சப்ஜெக்ட் வேர்ப் ஞாபகம் வச்சுக்கோங்க, சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ் வி ஓகே, எஸ் இருந்துச்சுன்னா அது வேர்ப். அடுத்தது சி இருந்தது அப்படின்னா அது என்ன கன்சிடர் பண்ணுவாங்கன்னா நவுனா கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பிராக்டிஸ் இதுல என்ன இருக்கு, எஸ் இருக்கு. அப்ப என்னவா கன்சிடர் பண்ணும், எஸ் வி சொல்லி ஞாபகம் வச்சிருந்தோம்ல, வேர்பா கன்சிடர் பண்ணணும். அப்ப இங்க பாருங்க, ஷுட் இருக்கு. ஷுட்ன்றது என்ன வேர்ப், மாடல், மாடல் வேர்ப். அப்ப மாடல் வேர்போ இல்ல ஹெல்பிங் வேர்போ இருந்ததுன்னா அது பக்கத்துல என்ன இருக்கணும், மெயின் வேர்ப் ஒண்ணு இருக்கணும். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யூ ஷுட் ப்ராக்டிஸ் மோர். அப்ப ப்ராக்டிஸ்ன்றது இந்த இடத்துல மெயின் வேர்ப். சோ வேர்பா வந்திருக்கா. அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்துருவோமா, ஐயோ அது மேலே எழுதிட்டேன் சாரி. ஷி பிராக்டிஸ்ட் ஹேண்ட் ரைட்டிங் ரெகுலர்லி. அப்ப ஹேண்ட் ரைட்டிங்ன்ற ஒரு விஷயம், சோ அது என்ன பண்றாங்க, ஷி இங்க இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஒன். ஷி ஷீன்றது என்னது, சப்ஜெக்ட். அப்ப இந்த சப்ஜெக்ட் என்ன வேர்ப் பண்றாங்கன்றது சொல்லணும் இல்லையா, என்ன வேலை பாக்குறாங்க அந்த வேலை தான் வேர்பா கன்சிடர் பண்ணுவோம். சோ இந்த இடத்துல அவங்க என்ன வேலை பாக்குறாங்க, வேர்ப் என்னவா இருக்கு, பிராக்டிஸ். அதனாலதான் ஷி பிராக்டிஸ்ட் ஹேண்ட் ரைட்டிங் ஓகே ரெகுலர்லி அப்படின்னு சொல்றோம். அடுத்தது வாங்க, அடுத்து நவுனா வர்றப்போ, நவுனா வர்றப்போ பாத்தீங்க அப்படின்னா யூ சப்ஜெக்ட் ஆயிடுச்சு அண்ட் நீட் வேர்பா இருக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்ப என்ன இருக்கணும் அப்படின்ற ஒரு டவுட் நம்மளுக்கு வரும். ஆக்சுவலி இந்த இடத்துல பிராக்டிஸ்ன்றது என்னன்னா இட் இஸ் அ நவுன். இது எப்படி நவுனா, அது யூ நீட் சப்ஜெக்ட் என்ன பண்ணுது, வேர்ப். இங்க சொல்லிட்டாங்க சப்ஜெக்டுக்கான வேர்ப், சப்ஜெக்டுக்கு வந்து தேவை. என்ன தேவை, இன்னும் பயிற்சி தேவை, கரெக்டா. அப்ப அந்த பயிற்சின்றது இங்க பிராக்டிஸ் சொல்லியிருக்கோம். இப்ப சி அப்படின்றது நவுன் ஓகே. சோ மோர் பிராக்டிஸ், ஒரு பிராக்டிஸ்ன்ற நவுனை நான் குவாலிஃபை பண்றதுக்கு இல்ல அதை பத்தி நான் இன்னும் அதிகமா சொல்றதுக்கு எனக்கு என்ன தேவை, ஒரு அட்ஜெக்டிவ் தேவை. அப்ப அந்த அட்ஜெக்டிவ் தான் என்னது, மோர். அப்ப ஒரு அட்ஜெக்டிவ் இருந்தது அப்படின்னா அது பக்கத்துல என்ன இருக்கணும், நவுன் இருக்கணும். அப்ப மோர் இருக்கு, அது பக்கத்துல ஒரு நவுன் இருக்கு. சோ சிஇ பிராக்டிஸ்க்கு நவுன் யூஸ் பண்றேன். அடுத்தது பிராக்டிஸ் இஸ் சம்திங், ஆ பிராக்டிஸ் ஆர்டிகல் இருக்கு. சோ ஆர்டிகல் இருந்துச்சுன்னா அப்கோர்ஸ் இட் வில் ஃபாலோட் வித் noun followed by noun, noun varum. So a practice is something that is done regularly. Or பயிற்சி அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னா அது ரெகுலரா ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் தான் பயிற்சின்றது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப noun place ல வந்துருச்சு, புரிஞ்சதா. இதே தான் அட்வைஸ்க்கும். சோ அட்வைஸ்க்கு பாருங்க, ஐ ஆல்வேஸ் பாஸ் ஆன் குட் அட்வைஸ். அப்ப இங்க குட் அட்வைஸ் இருக்கு. குட்ன்றது என்னது, அட்ஜெக்டிவ். ஏன் அது அட்ஜெக்டிவ், அட்வைஸ்ன்ற நவுனா குவாலிஃபை பண்ணுது. நான் எப்பயுமே நல்ல அட்வைஸ் தான் உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்றது ஓகே. அப்ப நல்ல அட்வைஸ் கொடுப்பேன் ஓகே. சோ இந்த இடத்துல அப்போ நவுன் பிளேஸ்ல
அட்வைஸ் வருது. அடுத்தது பாருங்க, மை அட்வைஸ், என்னுடைய அட்வைஸ், என்னுடைய அட்வைஸ். அப்ப இந்த இடத்துல நவுன் ஓகே இஸ் ஹெல்பிங் வெர்ப் இருக்கு, அண்ட் இந்த பக்கம் மெயின் வெர்ப் இருக்கு. இது ஹெல்பிங் வெர்ப் இஸ் டு see அப்படின்றது மெயின் வெர்ப் ஓகே. My advice is to see your doctor. என்னுடைய அட்வைஸ் என்னன்னா உன்னோட டாக்டரை நீ பார்க்கணும், அதுதான் என்னுடைய அட்வைஸ் ஓகே. ஸோ இந்த இடத்துல என்னவா இருக்கு, நவுன் பிளேஸ்ல இருக்கு அட்வைஸ். இதே இது அட்வைஸ் வேர்ப் அவரப்ப பார்க்கலாமா, ஹோலி அட்வைஸ்டு ஹிம். அப்ப அட்வைஸ் ஹிம்னா என்னது, அவருக்கு அட்வைஸ் பண்றாங்க. அப்ப இது ஒரு சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் என்ன பண்ணுது, ஒரு செயல் பண்ணுது, அதான வேர்ப். ஸோ இந்த இடத்துல வேர்ப் அட்வைஸ்டா இருக்கு. அடுத்தது ஷி ஓகே, யோர் ஷி மசாது ஷி அட்வைசஸ் ஹிம் டு வாஷ் ஹிஸ் ஹேண்ட்ஸ் ஓகே. அப்போ அவ அட்வைஸ் பண்றா, ஷி அப்படின்றது சப்ஜெக்ட், அவ என்ன பண்றா வெர்ப், அட்வைஸ் பண்றா அவனுக்கு அவன் கையை கழுவும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றா. ஃபைன், புரிஞ்சுதா, அவ்வளவுதான். அடுத்தது ஒன்னு பாப்போமா, இது பாருங்க இமிகிரேட் அண்ட் எமிகிரேட். ஆக்சுவலி இமிகிரேட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இமிகிரேட் அண்ட் எமிகிரேட் ஃபர்ஸ்ட் ஒன்னே பாத்துருவோம். எப்பெல்லாம் அந்த இ வருதோ அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் ஆர் அவுட் ஆஃப்ன்ற மீனிங், அதோட ரூட் வேர்ட் சொல்றேன். அவுட் ஆஃப்ன்ற மீனிங், ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்டா இருக்கட்டும், எக்ஸ்போர்ட் தென் எக்ஸா இருக்கட்டும், நார்மலா எக்ஸ் சொல்றோம்ல, எக்ஸ் எக்ஸ் எம்எல்ஏ அந்த மாதிரிலாம் சொல்றோம்ல. ஸோ அப்போ அவங்க வெளியேறியாச்சு அப்படின்ற அர்த்தம், கரெக்டா, எக்ஸிட்டா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே எக்ஸ்கான ரூட் வேர்ட். ஸோ இதுக்கான மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரம் ஆர் அவுட் ஆஃப்னு அர்த்தம். அப்ப எமிகிரேட் தான் என்னன்னா டு மூவ் அவே ஃப்ரம் அ சிட்டி ஆர் அ கண்ட்ரி, ஒரு கண்ட்ரில இருந்தோ ஒரு சிட்டில இருந்தோ வேற ஒரு பிளேஸ்க்கு மூவ் ஆகுறது அப்படின்னு அர்த்தம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு புலம் பெயர்றது அப்படின்னு அர்த்தம். அப்ப ரீட்டாஸ் கிராண்ட் மதர் எமிகிரேட்டட் ஃப்ரம், எமிகிரேட்டன்ற வார்த்தை எப்பயுமே ஃப்ரம் கூட கம்பெனி ஆகும் ஓகே. ஸோ அதுல இருந்து அங்க இருந்து எமிகிரேட் ஆனாங்க, யூஎஸ்ஏல இருந்து எமிகிரேட் ஆனாங்க, அந்த இருந்துன்றதுக்காக தான் நான் ஃப்ரம் யூஸ் பண்றேன் ஓகே. ஸோ அடுத்தது இமிகிரேட், இமிகிரேட்னா என்னது, இந்த ஐன்ற வார்த்தை எப்ப யூஸ் பண்ணுவோம், இன்னா இருக்கட்டும், இன்டூவா இருக்கட்டும், இன்சைடா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உள்ளே அப்படின்னு அர்த்தம். அப்ப வேற ஒரு இடத்துல இருந்து உள்ள வர்றாங்க. ஸோ டு மூவ் டு அ கண்ட்ரி ஃப்ரம் சம்வேர் எல்ஸ், வேற ஒரு இடத்துல இருந்து இங்க உள்ள வர்றாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இமிகிரேட்டட் பொறுத்த வரைக்கும் என்ன வரணும், டு ஓகே, டு அந்த டெஸ்டினி பிளேஸ கொடுக்குது ஓகே. எமிகிரேட்டுன்றது அங்க இருந்து வர்றதுனால ஃப்ரம் யூஸ் பண்றோம், இங்க உள்ள வர்றதுனால டு யூஸ் பண்றோம் ஓகே. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரம் டு, எந்த ஒரு விஷயமும் ஃப்ரம் அண்ட் டூ ஆல தானே, ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போறதுக்கு ஃப்ரம் டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ சீதா சிஸ்டர்ஸ் இமிகிரேட்டட் டு அயர்லாந்து இன் 2004. அப்ப அயர்லாந்துக்கு இமிகிரேட் ஆயிட்டாங்க, அப்ப அயர்லாந்துக்கு போயிட்டாங்கன்னு அர்த்தம் ஓகே. இங்க யூஎஸ்ஏல இருந்து வர்றாங்கன்னு அர்த்தம், இங்க உள்ள போயிட்டாங்கன்னு அர்த்தம் ஓகே. இங்க லே லை, ஆக்சுவலா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு வேர்ட், ஏன்னா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் லே அப்படின்றதோட மீனிங் என்னன்னா, ஏதாவது ஒரு விஷயத்த நான் ரொம்ப கேர்ஃபுல்லா வைக்கிறது, பத்திரமா பொத்தி பாதுகாத்து மெதுவா வைக்கிறது தான் லே அப்படின்றது அர்த்தம். லை அப்படின்றதோட மீனிங் என்னன்னா, அப்படியே கொஞ்சம் அப்படியே சாவகாசமா படுக்கிறது, அப்படியே என்ன சொல்றது, ரிலாக்ஸா படுக்கிறது அப்படின்றது தான் லை அப்படின்றதோட மீனிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்க்கு எக்ஸாம்பிள் பாருங்க, ஷி லேட் தி, அதாவது லேயோட பாஸ்ட் டென்ஸ் என்னன்னா லேட் ஓகே, வி டூ லேட், ஷி லேட் தி ஃபிளார்ஸ் இன் தி டேபிள். அப்போ ஃபிளார்ஸ் பத்திரமா டேபிள்ல வைக்கிறா அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க லை, லைனா என்னது, லை டவுன் அப்படியே படுத்துறது ஓகே. ரீட்டா வில் லை டவுன் ஃபார் அன் நாப் ஓகே, அவள் தூக்குறதுக்காக, அவள் குட்டி தூக்க போடுறதுக்காக அவ என்ன பண்ணனா படுக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே. ஸோ லை டவுன்னா லைக் ரிலாக்ஸிங், அப்படியே ரிலாக்ஸா படுக்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகே. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா
இது ஒவ்வொன்றுக்கும் வி ஒன் வி டூ வி த்ரீ மாறும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ லை ஓகே, இந்த லை பொய் சொல்றது அந்த லை இருக்கு அது வேற ஓகேவா, அது இது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த இடத்துல இந்த லை அண்ட் லே மட்டும் பாருங்க ஓகே. ஸோ லை அப்படின்றது என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ஒன் லைன்றது என்னது, லை டவுன் கொஞ்சம் ரிலாக்ஸா அப்படியே படுக்கிறது, கொஞ்சம் சாஞ்சு சாஞ்சு அப்படியே ரிலாக்ஸா படுக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ லையோட பாஸ்ட் என்னன்னா லே, வி டூ லே, அண்ட் வி த்ரீ பார்த்தீங்கன்னா lane, okay, lane, and gerund form pathina lying, okay, I'm lying in the sofa, I'm lying in the couch, okay, so idella idella vandu like ana forms. adutha pathina lay, lay endradha enna namma paathom, yes, careful ah oru vishayatha vekkrathu appdin paathom. appa lay endradhu v1, laid endradhu v2, laid endradhu v3, okay, idu gerund, fine, punjuda, okay. அடுத்தது இன்னும் ஒண்ணு ஒண்ணு பாத்துருவோமா, ஸ்டேஷனரி ஸ்டேஷனரி. ஆக்சுவலி இந்த ஸ்டேஷனரி பொறுத்த வரைக்கும் நாட் மூவிங், இது கொஞ்சம் ஈஸி, மூவ் ஆகாம அப்படியே நிக்கிறது ஓகேவா, அதான் வந்து ஸ்டேஷனரின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டேஷனரி பொறுத்த வரைக்கும் ஏதோ விஷயம் எழுதுறதுக்கு நான் பயன்படக்கூடிய பொருட்கள், அது பேப்பரா இருக்கலாம், பென்னா இருக்கலாம், பென்சிலா இருக்கலாம், ரப்பரா இருக்கலாம், ரப்பர்னு சொல்லி வருது பாரு, இரேசரா இருக்கலாம் ஓகேவா, என்ன வேணாலும் இருக்கலாம் ஓகே. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்டேஷனரின்னு சொல்லுவோம். இப்ப ஸ்டேஷனரிக்கு ஆன எக்ஸாம்பிள் பாருங்க, தி ரிவால்விங் டோர் ரிமைண்ட் ஸ்டேஷனரி பிகாஸ் வாஸ் இட் வாஸ் புஷிங் ஆன் இட் தி ராங் வே, அதாவது அந்த டோர் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கிற டோர், சுத்திட்டு இருக்கிற டோர் அது பாட்டுக்கு நின்றுட்டு இருக்க ஸ்டேஷனரியா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தப்பா அவன் வந்து புஷ் பண்ணிட்டான், அதனால வந்து அவன் சுத்தாம அந்த டோர் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க ஸ்டேஷனரி, ஆக்சுவலி இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க, ஷி வாண்டட் டு ரைட் அ லெட்டர் பட் தி டிராயர் வேர் ஷி ஸ்டோர்ட் ஹர் ஸ்டேஷனரி வாஸ் எம்டி. ஸோ இவன் வந்து ஒரு லெட்டர் எழுதணும், ஆனா அவன் டிராயர்ல அந்த ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கான், ஆனா அது வந்து எம்டியா இருக்கு, அப்ப எப்படி எழுத முடியும், அதான் சொல்றாங்க. புரிஞ்சுதா? இன்னைக்கு அஞ்சு வேர்ட்ஸ் நம்ம கத்திருக்கோம். என்னென்ன வேர்ட்ஸ் கத்திருக்கோம், ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா எஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ் அந்த சிஎஸ்கான டிஃபரன்ஸ் பார்த்தோம். அடுத்து இமிகிரேட் எமிகிரேட் அண்ட் இமிகிரேட் பார்த்தோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா லை அண்ட் லே முக்கியமான ஒரு இன்னும் பார்த்தோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேஷனரி ஸ்டேஷனரி. ஓகே டாடா பாய். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா கமெண்ட்ல உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஃபைவ் வேர்ட்ஸோட சென்டென்சஸ் போடுங்க ஓகே. ஸோ டாடா பாய்.